வாழ்த்துக்கள். இந்த வீடியோல கூட நீங்க புதுசா ஒரு ஸ்டோரி ஒண்ணு நீங்க கத்துக்கிட போறீங்க. ஓகேவா, வாங்க நம்ம ஸ்டோரிக்கு போலாம். அம்மா மழை பெய்யுதுமா? அம்மா சோர்னு மழை பெய்யுது, நாங்க நனைஞ்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப மின்னல் அடிக்குது, இடிலாம் அடிக்குது, பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி எலிகள் சத்தம் போட்டுட்டு இருந்துச்சான். அப்போ அம்மா எலி சொன்னிச்சான், பிள்ளைங்களா சீக்கிரம் வீட்டுக்குள்ள வாங்க, வீட்டுக்குள்ள நம்ம சேஃப்டியா இருக்கலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். உடனே குட்டி குட்டி எலிகள் எல்லாம் அம்மா கூட வந்து அந்த தன்னுடைய வீட்டுக்குள்ள சேஃப்டியா இருந்தாங்களாம். அப்போ வெளியே ஒரு முள்ளம்பன்றி ஒண்ணு சுத்திக்கிட்டே இருந்துச்சுதான். முள்ளம்பன்றி பாத்திருக்கீங்களா? உடம்புலாம் முள்ளு முள்ளா இருக்கும்ல, அந்த முள்ளம்பன்றி சுத்திக்கிட்டே இருந்துச்சுதான். என்னது நம்ம உடம்புலாம் நனையுது, நம்ம சேஃப்டியா ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள போகணுமே சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அது தேடிக்கிட்டே இருந்துச்சுதான். அப்ப தன்னுடைய பார்வையில எலியினுடைய வீடு தான் தெரிஞ்சிச்சு. நேரா எலியுடைய வீட்டுக்கு வந்துச்சுதான். இங்க யார் இருக்காங்க? தயவு செய்து என்னைய கொஞ்ச நேரம் உன்னைய உள்ள விடுங்க, வெளியே மழை பெய்யுது, உடம்புலாம் நனையுது, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அம்மா எலி சொன்னிச்சான், இல்லைங்க எங்க பிள்ளைங்களுக்கே இடம் இல்லை, தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அந்த முள்ளம்பன்றி சொன்னிச்சான், இங்க பாருங்க என் முகத்தை மட்டும்தான் நான் வச்சிருப்பேன், என் உடம்பு நான் உள்ள கொண்டு வர மாட்டேன், பிளீஸ் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே சரி உங்க முகத்தை மட்டும் வச்சுக்கோங்க சொல்லி கொஞ்சம் இடம் கொடுத்தாங்களாம். உடனே அந்த முள்ளம்பன்றி முகத்தை மட்டும் கொஞ்ச நேரம் வச்சிருந்துச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த குட்டி குட்டி எலிகள், அம்மா அம்மா முள்ளுலாம் குத்துதுமா, இங்க பாருங்க நீங்க முகத்தை மட்டும் வைக்க சொன்னீங்க, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பையும் உள்ள கொண்டு வருதுமா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா எலி பாக்குது, என்ன நீங்க முகத்தை மட்டும் வைப்ப சொன்னீங்க, இப்போ உடம்பையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த முள்ளம்பன்றி முழுசாவே தன்னுடைய உடம்பையும் அந்த எலியுடைய வீட்டுக்குள்ள அது உள்ள போயிடுச்சான். இப்ப அந்த அம்மா எலி சொன்னிச்சான், இங்க பாருங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்தா நீங்க படுக்க பாய் போட்டு படுத்துருவீங்க போல தெரியுது, தயவு செய்து வெளியே போங்க, எங்க பிள்ளைங்களால இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப அந்த முள்ளம்பன்றி சொன்னிச்சான், இங்க பாருங்க இஷ்டம்னா இங்க இருங்க, கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வெளியே போங்க, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு, இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன், இதுதான் என் வீடு, இனிமே இங்கதான் இருப்பேன், நீங்க என்ன வெளியே போயிருங்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இந்த அம்மா எலி சொன்னிச்சான், இங்க பாருங்க எங்க நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சான். இங்க பாருங்க இருக்குன்னா இருங்க, எல்லாம் கஷ்டம்னா வெளியே போயிருங்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அம்மா எலி பரிதாபமா தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே போயிருச்சான். பாருங்க தம்பி தங்கச்சி, இந்த ஸ்டோரியில நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, எபேசியர் 4:27 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க கொஞ்சம் போலதான் இடம் கொடுத்துச்சு அந்த எலி, கடைசியில எலி கூட தன்னுடைய வீட்டுல வாழ முடியாம போச்சுது. இதே மாதிரிதான் நம்ம பைபிள்ல கூட ஏவாள் அக்கா ஏதேன் தோட்டத்துல, அழகான தோட்டத்துல ஏசப்பா வச்சிருந்தாங்க, ஆனா பிசாசு அந்த பழத்தை சாப்பிடக்கூடாத அந்த ஏசப்பா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த பழத்தை பிசாசு சர்ப்பத்தின் வடிவில் வந்து அந்த பழத்தை நீங்க சாப்பிடலாம், உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆசையை காமிச்சு ஏவலக்காவை பாவம் செய்ய வச்சான். பாருங்க ஏவலக்கா பாவம் செய்வதற்கு இந்த கண்ணை கொடுத்தாங்க, சர்ப்பத்தினுடைய அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு காதை கொடுத்தாங்க, அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு கையை கொடுத்தாங்க, தன்னுடைய சிந்தனையை கொடுத்தாங்க, நேரத்தை கொடுத்தாங்க, பாவம் செஞ்சாங்க. அதனால என்ன நடந்துச்சு, ஏதன் தோட்டத்தை விட்டு தேவன் ஏவலா துரத்திட்டாங்க, ஏவலக்கா ஏதன் தோட்டத்தை இழந்து போயிட்டாங்க. பாருங்க தம்பி தங்கச்சி, நீங்களும் பாவம் செய்வதற்கு பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னா நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அதனால தம்பி தங்கச்சி நீங்க பாவம் செய்யறதுக்கு பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. பாருங்க பிசாசு ஏசப்பாவை 3 சோதிச்சான், பாவம் செய்வதற்கு 3 சோதிச்சான். ஏசப்பா என்ன பண்ணாங்க, தோத்தாங்களா? இல்ல, ஏசப்பா வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயிச்சாங்க. யாக்கோபு 4:7 சொல்லியிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா தம்பி தங்கச்சி, நீங்களும் பிசாசுக்கு இந்த சின்ன வயசுல எதிர்த்து நில்லுங்க, உங்க வசன உங்க கண்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, உங்க கைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க சிந்தனைய பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க செவிய பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாய பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, பாவம் செய்யாம இருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் போக முடியும். ஓகேவா, அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பை, காட் பிளஸ் யூ.